ஐயர் சொன்ன சாப்பிட்டு நான் பேசுறது சொன்னே இருக்கணும், மற்ற யாரும் பேசக்கூடாது. தயவு செய்து பேசாது, மைக் இல்லை. திரு ஞான சம்பந்த பெருமானம், திரு நாவுக்கரச பெருமானம், திருநீதி மகளிர், திருநீதி மகளிர் என்னும் தளத்தில் யாத்திரிகம் செல்லும் பொழுது அந்த ஊரில் அந்த ஏரியாவில் சரியான பஞ்சம், இப்போனா பஞ்சம்னா என்னன்னு தெரியாது. அந்த காலத்து நபர்கள்ட்ட கேட்கலாம் பஞ்சம்னா தெரியும், அரிசி கிடைக்காது. அப்படியே ரேஷன் அரிசி கிடைச்சாலும் இங்கே சமைச்சோம்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த மனம் வாசனை போகும், பத்து தடவை கழுவுனாலும் அதை சாப்பிட முடியாது. அப்படி அரிசி எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வாங்கி அந்த பஞ்சத்தில் கொடுத்தாங்க. அப்படி ஒரு பஞ்சம், அந்த பஞ்சத்தில் அன்னதானம் பண்ணுவதற்காக ரெண்டு நாயன்மார் பெருமக்களும் மனமும் வந்து திருமீதி மலையில் இருக்கும் ஈஸ்வரன் வேண்டி படிக்காசு பெற்றார்கள். படிக்காசுனா கிழக்கு ஒரு இது போல படி இருக்கும், அந்த பலிபீடம், அந்த பலிபீடத்தில் கிழக்க வந்து நாகசந்த பெருமாள் கோப்பாங்க, மேற்க வந்து இது யானகந்த பெருமாள் கோப்பார். அதை எடுத்துட்டு போய் தங்க காசு, அந்த தங்க காசை எடுத்துட்டு போய் மார்க்கெட்டில் விட்டுட்டு காசு ஆக்கிட்டு அன்னைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி எல்லா மக்களுக்கும் அன்னதானம் பண்ணாங்க. அப்படி பண்ண சமயத்தில் இந்த நாகசந்த பெருமானுக்கு கிடைக்கும் பொற்காசுகள் மற்ற மாறாமல் அப்படி கிடைக்குது. உடனே அவருக்கு காசு கிடைச்சிருக்கு, அவங்க மனத்தில் வேகமாக டைமில் அன்னதானம் பண்ணிடுறாங்க. திருஞானசம்பந்த பெருமானுக்கு கிடைக்கும் காசில் மற்ற குறைவாக இருக்கு, அதை மாத்திரம் கஷ்டப்படுறாங்க. அதனால அது லேட்டாகவே சமையல் பண்ணி அன்னதானம் பண்ணுறாங்க. இது திருஞானசம்பந்த பெருமான் கேட்குறாரு, ஏன் லேட்டுன்னு. இது மாதிரி அவங்க குறை இருக்கு இப்படியா சரி அப்படின்ட்டு சுமர்மான் சென்ற பதியத்தை பாடுறாங்க. இந்த பதியத்தை பாடுறதுல அவருக்கும் சரியான அந்த தங்க காசு கிடைச்சது. இது நீங்க நினைக்காதீ, அவருக்காண்டி இது செஞ்சது கிடையாது, இது மக்களுக்காண்டி செய்யப்பட்டது. அவர் ஒண்ணும் கிடையாது, அவர் எதுவுமே கிடையாது. 13 வயசுலே சிவபெருமான பதியத்துல தன்னுடைய கல்யாணத்துல தானம் தன்னுட வந்த அத்தனை பேரும் சிவபெருமான் பதியத்துக்கு அழைச்சிட்டு போனவர். அவருக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம மக்களுக்காக இது ஒரு திருவுடையான சிவபெருமான. இப்படி ஒரு கடுமையான நிலைகள் வந்தால் உங்கள் கேசுகளோ உங்கள் வழக்குகளோ இல்லை உங்கள் நாட்டோ ஒழுங்காக வரணை தான், அதுக்கு இந்த பதியத்தை பாடுதுன்னு மக்களுக்காக பாடணும். இந்த பதியத்தை பாடினால் உங்களுக்கு எந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, பொங்கல் கொண்டாலும் சரி, சத்ரசாதம் செய்து நியாதி நியாயப்படி இருந்தது சேரும். அப்படி ஒரு பதியம் இது, நிறையா சம்பாதிக்கிறோம், நிறையா வண்டி வட்டி கட்ட சொல்கிறாங்க, மனசுங்க கொஞ்சம் ஒதுக்கிடுவோம், அதை வந்து இதை பாடினா சரியாயிடும். இந்த போதுமா போதும், அது வண்டியில் போடுங்க, வண்டியில் போடுங்க, போதும் வண்டியில் போடுங்க. இது நான் பாடுறேன் கேளுங்க, மக்களுக்காக பாடப்பட்டது. இத்திருப்பதியத்தை பாராயணம் செய்து வந்தால் வழக்குகளில் வெற்றி, வியாபாரத்தில் லாபம், எடுத்த காரியத்தை வெற்றி அனைத்தில் ஏற்படும். முடியா பாடுவேன், வணக்கம் சொல்லிட்டேன், திராவிட கோஷம் பண்ணுவான், வணக்கத்தை சொல்லிட்டேன், அட்வான்ஸா.